ॐ गं गणपतये नमः। ॐ सं सरस्वत्यै नमः। ॐ गुं गुरुभ्यो नमः। ॐ ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ॐ प्रसीद विश्वेश्वरि विश्व प्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामय मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ॐ शांति शांति शांति। आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सर्वतेजं सर्वचैतन्यरूपां ताम् अध्यां विद्यां च धीमहि बुद्धिं ज्ञान प्रचोदयात्। கருணையே வடிவமான அன்னை பராசக்தியினுடைய மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம் என்கிறதான இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி சரணம் வந்துவிட்டோம். 77, 78, 79 என்பது இந்த நான்கு ஸ்தோத்திர வரிகளுக்கு அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்வோம். ஐமயி தீனதயாலுதயா கிருபையைவ த்வயா பவிதவ்யமுமே ஐ ஜகதோ ஜனனி கிருபயா சியதாசி ததானுமிதாசிரதே யதுஜிதமத்ர பவத்யுரரி குருதா துருதாபமபா குருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே ரம்யகபர்த்தினி சைலசுதே ரம்யகபர்த்தினி சைலசுதே. ஐ என்றால் ஜெகதம்பிகை, அண்ட சராச்சரங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடியவள், பஞ்சபூதங்களுக்கும் சப்ததாதுக்களுக்கும் சமஸ்த ஜீவராசிகளுக்கும் அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான தாவர ஜங்கமங்களுக்கும் அனைவருக்குமே தாயாராக விளங்கக்கூடியவள் பரபிரம்மஸ்வரூபிணியான பராசக்தி. ஆகவே பராசக்தியை வந்து ஐ என்று அழைக்கிறார். ஐ என்றால் இன்னொரு மகாத்மும் உண்டு. அகாரம் என்கிறதான விஷ்ணு, ஈகாரம் என்கிறதான சக்தி. ஐ என்றால் சக்தியும் விஷ்ணுவும் அல்லது விஷ்ணுவும் சக்தியும் சேர்ந்ததான தத்துவம். உலகத்தில் ரெண்டு முக்கியமான மகாத்மங்கள் இருக்குது. ஒன்று விஷ்ணு புராணம் என்கிறதான மகாவிஷ்ணு தான் சர்வம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று. இனி ஒன்று ஸ்ரீதேவி பாகவதம் அல்லது சிவமகாபுராணம். சக்தியும் சிவனும் ஒன்று என்பதனால் அவர்கள் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஒன்று தான், ரெண்டும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். ஆகவே அகி என்கிறதான ஜெகதம்பிகே இந்த கடைசி சரணத்தில் பகவத்பாதர் அம்பிகையினுடைய ஐஸ்வர்யம் வீரம் கீர்த்தி ஸ்ரீஜானம் வைராக்கியம் என்கிறதான ஆறு முக்கியமான இறைவனுடைய குணங்கள், இந்த ஆறு குணங்கள் எவனிடம் இருக்கோ அவருக்குத்தான் தெய்வம் பகவான் இறைவன் என்று அழைக்க முடியும். இந்த ஆறு குணங்களும் சேர்ந்தா போல் இருக்க வேண்டும். அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்தோத்திரங்களில் வர்ணனை செய்து அம்பாள் தன்னுடைய ஐஸ்வர்ய வீர கீர்த்தி ஸ்ரீஜான வைராக்கியத்தை எப்படியெல்லாம் பத்து ஜனங்களுக்கு முன்னாடி காட்டி கொடுத்தாள் என்பதை வந்து நாம் தெரிந்து கொண்டோம். இந்த கடைசி சரணத்தில் வந்து டோட்டல் சரண்டரன்ஸ் அடைக்கலம், அம்பாளிடம் சரணாகதி அடையக்கூடியதான மகாமந்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டால் நிச்சயமாக பகவதி தன்னுடைய கருணா கடாட்சத்தினால் ஜபிக்கக்கூடியதான பக்தர்களிடம் அபரிமிதமான அனுகிரகத்தை செய்வாள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மகிஷாசனவர்த்தி ஸ்தோத்திரத்தில் நிறைய இடங்களில் வந்து மம மயிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கா. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை வந்து யாரெல்லாம் ஜபிப்பார்களோ அவர்களுக்கு தான் முக்கியமாக பலன் கிடைக்கும். இப்போ நான் ஜபம் பண்ணால் மற்றவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்குங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணலை, நாங்கள் எங்களுடையதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கா. ஆகையினால் இது சாதனா மந்திரமாகவும் ரகசிய மந்திரமாகவும் ஒவ்வொருத்தரும் பக்தி சிரத்தையோடு இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. மயி என்னுடைய தாயார் அல்லது எங்களுடைய தாயார் எப்படி வேணால் வச்சுக்கலாம். தீனதயாலுதயா தீனன்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், தீனர்கள் என்றால் பாவம், ஐயோ பாவம்,
அதுக்கு தீனன் என்று பெயர். தீனர்களாக இருக்கக்கூடியதான எங்களிடம் தயாலுதயா தயவோடு இருக்க வேண்டும், நீ எங்களிடம் தயை காட்ட வேண்டும், காருணத்தை காட்ட வேண்டும். இத்தனை யுகங்கள்லையும் அதைத்தான் நீ செஞ்சிருக்காய், இன்னியும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். காரணம், உன்னுடைய கோரமான உருவங்களையெல்லாம் பார்த்து விட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்கு. காளியாகவும் துர்கையாகவும் சண்டி சாமுண்டேஸ்வரியாகவும் பத்ரகாளியாகவும் எல்லாம் உன்னை பார்த்து விட்டோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய தாயார வடிவத்திலேயே கிருபையோடு இருக்கக்கூடியதான கடாட்சத்தை எங்களிடம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கிருபையை வா, கிருபையோடு இருக்கக்கூடியதான கடாட்ச வீக்ஷணத்தை, உன்னுடைய அந்த கண் பார்வை எப்படி இருக்கணும் என்றால் கருணையோடு சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தொயா உன்னுடைய பவிதவ்யமுமே, எங்களிடம் காருண்யவதியாக இருக்க வேண்டும், எங்களிடம் அல்லது என்னிடம் எப்பவுமே உன்னுடைய கிருபா கடாட்சம் இருந்துட்டே இருக்க வேண்டும், அதற்கு நீ அனுகிரகம் செய்வாயாக என்று சொல்கிறான். தயாசாகரமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரியிடம் பக்தஜனங்கள், தேவ சமூகங்கள், அன்றெல்லாம் தேவலோகம் பூலோகம் என்று வேறு வேறாக இருந்தால் கூட ரெண்டும் ரெண்டுலேயும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேவர்கள் மனிதலோகத்துக்கு வர்றது, மனிதலோகம் மனிதர்கள் தேவலோகத்துக்கு போகிறதெல்லாம் சகஜம். ஆகவே பக்தர்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள். அது தேவர்களும் தானவர்களும் அரக்கர்களும் மனிதர்களும் அத்தனை பேரும் அதில் சேர்ந்தா போல் இருக்கக்கூடியதான ஒரு நிலைதான். ஏன்னா இந்த மகிஷாசனி ஸ்தோத்திரம், இந்த மகிஷாசன மர்தனி மகிஷாசனை மர்தனம் செய்கின்றதான இந்த கதை கிட்டத்தட்ட இரண்டாவது மன்வந்திரம், அதாவது இன்றைக்கி அப்ராக்சிமேட்லி 130,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததான நிகழ்ச்சி. எந்த எந்தெந்த யுகங்கள்லாம் இது இருக்கோ அப்படியெல்லாம் ஒவ்வொரு யுகங்களில் வந்துட்டு இருக்கும். ஆகவே இது ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். அன்னைக்கு பூலோகம் பூவர்லோகம் சுவர்லோகம் என்பதெல்லாம் வந்து பயபக்தியும் ஸ்ரத்தையும் சக்தியும் யோகஜானம் இருக்கக்கூடியவங்க அப்படி தாவி அந்த இடத்துல போயிடலாம். அப்பேற்பட்டதான ஒரு நிலைமை இருந்திருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இப்போ பூமி எங்கேயோ இருந்தது, அந்த பூமியை தான் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் கொண்டு நிறுத்தியிருக்கா இப்போ பகவான். இந்த சோலார் சிஸ்டத்தில் இந்த சௌரியுதத்தில் வந்து இப்படி தான் இனி இருக்கணும், இவ்வளோ வருஷங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இங்கேருந்து மேலேயோ கீழே போனால் பழையம் வந்துடும், அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது சயின்டிஃபிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு. ஆகவே சமர்ப்பணம் செய்கின்றதான புண்ணிய ஸ்தோத்திரம் இது. சம்சார துக்கம் அனைவரையுமே ஆட்டக்கூடியது. இறைவன் அவதாரம் எடுத்து வந்தால் கூட சம்சார துக்கத்தில் மாட்டிப்பார். சம்சாரம் முக்கியமாக எதை பாதிக்கிறது என்றால் மனசை தான் பாதிக்கிறது. சம்சாரம் யாருக்கென்றால் மனசுக்கு தான் சம்சாரம், சரீரத்துக்கு கிடையாது. மகான்களுடைய நிர்ணயம் இதுதான். அவர்கள் அனுபவத்தினால கண்டுபிடிக்கப்பட்டதான ரகசியம் இது. ஆகவே சம்சார துக்கம் என்பது வந்து மனம் யாருக்கெல்லாம் திருடமாக இல்லையோ, யாரெல்லாம் பராசக்தியினுடைய திருப்பாதங்களுக்கு இந்த மனதை கொடுத்து விடலையோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் சம்சார துக்கத்தினுடைய அலட்டல் எப்படியாவதுமில்லா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனுடைய தாக்கல் அனுபவிச்சு ஆக வேண்டும். இங்கே பக்தர், உத்தம பக்தர், மகாபக்தர், பரமேஸ்வருடைய அவதார சுரூபமான பகவதோத்தமதான பகவத்பாதர் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய சம்சார துக்கம் அப்படிங்கிறார். ஒருவேளை அவர் இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவராக பாதித்து விட்டாரோ என்னமோ. ஆகவே சம்சார துக்கத்தினால நாங்கள் வந்து அரக்கர்களுடைய தாங்க முடியாத கொடுமைகளை, அவர்கள் செய்யக்கூடியதான உபத்திரவங்களை நாங்கள் தாங்கிக் கொண்டு இருக்கிறோம். இனிமேல் எங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால் உன்னுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை எங்களிடம் கொஞ்சம் காட்ட வேண்டும். அதுதான் எல்லா விதமான சமிருத்தியையும் ரக்ஷையையும் கொடுக்கும் என்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தயாமையான பரமேஸ்வரி, உன்னுடைய
காருண்யத்துக்கு உன்னுடைய கருணா கடாட்சத்துக்கு உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லை என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். உன்னால் சாதிக்க முடியாத விஷயங்களும் இந்த பூலோகத்தில் இல்லை, இந்த புவனத்திலேயே இல்லை. அதையும் நாங்கள் உணர்ந்துவிட்டோம். அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், தயவு செஞ்சு எங்களிடம் கருணையை காட்ட வேண்டும், எங்களை வந்து இந்த அரக்கர்களுடைய தாக்கலிருந்து காப்பாற்ற வேண்டும். பலவிதமான நோய்களாலேயும் துக்கத்தினாலேயும் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அதிலிருந்தெல்லாம் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆபத்தில் மாட்டிக்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் நீ வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கிறார். காரணம், உன்னுடைய கிருபா கடாட்சம் ஒன்று மட்டுமே போரும், நாங்கள் எப்பேற்பட்டதான துக்கத்திலிருந்தும் தாவி வெளியே வந்து விடுவோம். ஒரு குழந்தை தாயை பிரிந்து இருக்கிற நேரத்தில் அழுது விழுது அட்டகாசம் பண்ணுறது, தாயினுடைய முகத்தை பார்த்த அந்த மாத்திரையிலேயே அழுகையெல்லாம் சட்டு நின்றுடுறது. ஒரு புஞ்சிரிப்போட தாயும் சிரிக்கிறாள், குழந்தையும் சிரிக்கிறது, ரெண்டு பேரும் அணைத்து கொள்கிறார்கள். துக்கம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த ஒரு பந்தத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீதான் எங்களை உன்னுடைய மக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உன்னுடைய குழந்தைகளாக பாவித்து கொள்ள வேண்டும். நாங்கள் உன்னை தாய் என்று அழைப்பது வந்து பெரிய அதிசயம் இல்லை, ஆனால் நீ எங்களை வந்து என்னுடைய புத்திரன் என்னுடைய புத்திரி என்று எடுத்துக்கொண்டாயானால் அதுதான் பெரிய ஒரு பிளெஸிங், ஒரு அனுகிரகமாக மாறப்படும். ஆகவே நாங்கள் வந்து இந்த சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, எங்களை காப்பாற்றுவதற்கு மாயாஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான உன்னுடைய அருள்னால் மட்டுமே அது சாத்தியமாகும். நாங்கள் ஒரு நாளைக்கு மாயாபந்தத்துக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. சாஸ்வதமெல்லாம் இருக்கக்கூடியதான இந்த உடலை நாங்கள் பிரேமித்து பிரேமித்து அதனால் எங்களுக்கு கிடைச்சதான குணம் என்னவென்றால் துக்கம், வேதனை, பிரச்சனைகள், இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த மிருத்துவை நோக்கி வளர்கின்றதான இந்த உடம்பை விட்டு திவ்ய சரீரமான சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான உடம்பை எங்களுக்கு தந்து எங்களை மாயாபந்தத்திலிருந்து முக்தராக்கி உன்னுடைய சொந்தக்காரனாக்க வேண்டும் என்னை அப்படின்னு சொல்லுகிறார். உன்னுடைய பந்துவாக்க வேண்டும், ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் யார் அப்படின்னா பராசக்தி, தாய் தந்தை யார் அப்படின்னா சிவன் பார்வதி. இதுக்கு முன்னாள் சோத்திரத்திலே சொன்னேன் நான், மாமா மாமின்னா விஷ்ணு மகாலட்சுமி தேவி. இப்படி சொல்லிக்கிறதுக்கு பெரிய பந்தத்தை உருவாக்கக்கூடியதான அளவுக்கு எங்களை நீ வந்து அனுகிரகம் செய்து கன்சிடர் பண்ண அப்படிங்கிறார். சும்மா ஒரு விண்ணப்பம் மட்டுமில்லை, நீ அப்ரூவ் பண்ண அதை, அப்பேற்பட்டதான அனுகிரகத்தை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். மகேஸ்வரியான நீ நிச்சயமாக தயக்கம் இல்லாமல் எங்களுக்கு இந்த அனுகிரகத்தை செய்வா என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். தாயே பரமேஸ்வரி, உனக்கு மேலுக்கு மேல் வெற்றி உண்டாகட்டும். அடுத்த ஸ்லோகம், ஐ ஜகதோ ஜனனி கிருபயாசி யதாசி ததானுமிதாசி ரதே. ஐ என்றால் ஜெகதம்பிகை என்று நாம் புரிந்து கொண்டோம். அக்ஷரங்களில் முதல் அக்ஷரம் மாதிரகாட்சரம் என்று பெயர், ஆவிலிருந்து ஆரம்பமாகிறது. அக்ஷரம் என்றாலே பிரம்மம், அக்ஷயம், க்ஷயமில்லாத தத்துவம், பரபிரம்மஸ்வரூபம் என்ற அர்த்தம். ஆகவே ஐ என்றதான வார்த்தை உலகத்தில் அழியவே செய்யாது. எப்பேற்பட்ட உலகத்தில் போனாலும் எப்பேற்பட்டதான பிரம்மாண்டங்களில் போனாலும் இந்த ஐ எங்கே போனாலும் இருக்கும். ஐ என்று சொன்னாலே ஒரு பீஜாட்சர மந்திரத்துக்கு சமமாகிறது. அப்படி ஜெகதம்பியாகவும் சர்வாத்ம ஜன்னியாகவும் இருக்கக்கூடியதான உன்னிடம் ஜெகதோ, இந்த ஜெகத்தை பூராவுமே, அதாவது தாவர ஜங்கமாதிகள் பூராவுமே உன்னுடைய படைப்பினால் உருவாதினால் நீ ஜெகஜன்னியாகிவிட்டாய். உன்னுடைய கருணையினால் மட்டும்தான் இதெல்லாம் பிறந்திருக்க முடியும் என்றும் நாங்கள் பூர்ணமாக நம்புகிறோம். ஆகவே ஜெகதோ, பேர்பட்டதான ஜெகன்மாதா, ஜனனி எல்லாவற்றையும் பிறக்க வைத்தவள், சிருஷ்டி செய்தவள், இச்சா ஞான கிரியாசக்தியின் ரூபமான துர்காலட்சுமி சரஸ்வதியாகவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரனாகவும் தோன்றி
இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து கடைசியில் மனிதனையும் படைத்து விட்டாய். ஆகவே உனக்கு ஜனனி என்றதான பெயர் இயற்கையாகவே வந்து சேர்ந்தது. கிருபையாசி, கிருபையினால் காருண்ய இதயத்தோடு கூடி எங்களிடம் தயை காட்ட வேண்டும். தயாசாகரமாக இருக்கக்கூடியதான உனக்கு எங்களிடம் தயை காட்டுவதனால அந்த சமுத்திரத்தில் ஒரு நாளைக்கு தண்ணி கம்மியாயிடாது. அது மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடியதான தயாசாகரத்திலிருந்து ஒரு சொட்டு துள்ளி போரும். இந்த பூலோகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்க முடியும். அப்பேற்பட்டதான ஒரு கிருபையை நீ காட்ட வேண்டும். உன்னால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய கிருபையை காட்ட முடியும். மற்றவங்களாம் சின்ன சின்ன கிருபை தான் காட்டுவா. யதாசி, எப்பொழுதெல்லாம், எந்தெந்த நேரத்திலெல்லாம், எங்கிருந்தெல்லாம், எந்த பேர்பட்டதான நிலையிலெல்லாம், ததாசி, அதாவது ததானுமிதாசி ரதே, அப்பப்போ அந்தந்த நேரத்தில் உன்னுடைய திவ்யமான சரீரத்தை, உன்னுடைய திவ்யமான உடலை, அதாவது அவதாரமாக ஆவிர்பாவகான்னு பேர். அதுக்கு புனஸ்தாபனம் பண்ணக்கூடியதா, தர்மத்தை புனஸ்தாபனம் செய்வதற்காக எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் தோல்வி ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் நீ வந்து அவதாரத்தை எடுக்கிறாய். ஒருவேளை உன்னால் அவதாரம் எடுக்க முடியலை, அல்லாத உனக்கு அவதாரம் எடுக்க விருப்பமில்லை என்றால், உன்னுடைய சக்திக்கு சமமாக இருக்கக்கூடியவர்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அல்லது துர்காலட்சுமி சரஸ்வதி இவர்களினுடைய ஒத்துழைப்பினால் அவதாரங்களை எடுக்க வைக்கிறாய். அது பராசக்தியான உன்னால் மட்டும்தான் முடியும். அந்த யாரை பகவானாக அவதாரம் எடுத்து வந்தாலும் அந்த பகவானிடம் வந்து பராசக்தியினுடைய சாநித்தியத்தை, அதாவது சக்தியினுடைய மகத்துவத்தை வந்து அவர்களிடம் நீ காட்டுகிறாய். அவர்களுடைய பேச்சிலே அது தெரிய வைக்கிறாய். காரணம் என்னவென்றால், அனைவரும் பிரம்மத்தை பற்றித்தான் பேசுவார்கள். பகவான் கிருஷ்ணன் கூட கீதையில் வந்து உன்னைத்தான் புகழ்கிறார். நான் நான் என்று சொல்வது எல்லாமே பராசக்தியே. கீதா என்றாலே ஸ்ரீலிங்க சப்தம், கீதம் என்றாலும் ஸ்ரீலிங்க சப்தம்தான். அப்படி காருண்ய பாவத்தை, உன்னுடைய கருணா கடாட்சத்தை, கிருபையை வந்து ஆச்சரியம் தோன்றும்படியாக திவ்யமான உடம்பிலை எடுத்துக்கொண்டு அவதாரம் எடுத்து வருகிறாய். நீ உன்னை தவிர வேறு யாரால முடியும் இப்படி விசித்திரமான, ஒவ்வொரு அரக்கர்களும் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு விதமான வரங்களை பல தெய்வங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு அகந்தையினாலேயும் அந்தகாரத்தினாலேயும் நான் வந்து ஆத்மா என்றதான உணர்வை இழந்து சரீரம்தான் சர்வம், சரீரத்தினால் தான் சர்வம் சாதிக்க முடியும் என்கிறதான அகந்தையினால் பண்ணக்கூடியதான அக்கிரமங்களை ஒரு முடிவு கட்டுவதற்காக அவர்களுடைய வரத்துக்கு ஏற்றதான, அதுக்கு தகுந்ததான ஒரு அவதாரத்தை நீ எடுக்கிறாய், அல்லது உன்னுடைய தெய்வீக சக்திகள் ஒருவர்களால் எடுக்க வைக்கிறாய். அப்படி அவர்களை நிர்தயம் சம்ஹாரம் பண்ணி உலகத்தில் வந்து தர்மத்தை புனஸ்தாபனம் செய்கிறாய். ஆகவே உனக்கு வந்து அனந்த கோடி நமஸ்காரம். உன்னுடைய இந்த கருணையை வந்து நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. காரணம், கருணைக்கு பாத்திரமானவள், பிரசம்சக்கும் பாத்திரமாக இருக்கக்கூடியவள் நீ ஒருவளே. காருண்ய கடலாக இருக்கக்கூடியதான இந்த ஜெகதம்பிகையிடம் ஒரு பக்தன் எப்படி பிரார்த்தனை செய்கிறார் என்றால், அபேக்ஷா, சப்ளிகேஷன், ரொம்ப தேவூர்ந்து விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறார். அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தில், இந்த சரணத்தில் சொல்லப்படுகிறது. சராச்சர தாவர ஜங்கமாதிகளுக்கு மேல் இருக்கக்கூடியதான, அதுக்கு எல்லாத்துக்கும் மேற்பட்டதான ஒரு நிலையில் ஜெகஜனியாக இருக்கக்கூடியவள் பரமேஸ்வரி. இந்த ஜெகத்தை பூராவுமே சரியான நேரத்தில் சரியான மார்க்கத்தில் சிருஷ்டி செய்து அதை பரிபாலனம் பண்ணி கடைசியில் தன்னுள்ளேயே இழுத்துக்கக்கூடியதான லயன சக்தி உன்னுடைய காரணத்தினால் மட்டுமே நடக்கிறது. ஏன் இறைவன் இந்த ஜெகத்தை வந்து பிரளயத்தினாலேயோ அக்னியினாலேயோ நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாவது வழியாக ஒடுக்கிறார் என்றால், தன்னுள்ளே இழுத்து கொள்கிறார் என்றால், இனிமே தேவையில்லை. இதுக்கு மேலே பகவான் இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டும் அனைவருமே வந்து பகவானுக்கு எதிராக நடந்து கொண்டார்களானா, பகவான் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த வேண்டாம்,
ஒரு வீட்டில் கண்ணாபின்னா அழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம் நாம அதை க்ளீன் பண்ணி பெயிண்டிங்கில் அடித்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வைக்கிற மாதிரி இறைவன் நினைத்தாரானா இந்த பூலோகத்தில் தர்மம் க்ஷயம் ஆகி அதர்மம் ஓங்க ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் அழுக்குப்பட்ட ஆரம்பித்து விட்டுன்னு என்ன பண்ணுவார் க்ளீன் பண்ணுவார். பகவானுடைய க்ளீனிங் ப்ராசஸில் யாரெல்லாம் இன்வால்வ்டு? பஞ்சபூதங்கள் இன்வால்வ்டு. பஞ்சபூதங்களுடைய எந்த தாக்கலையும் எப்பேற்பட்டதான ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்னாலையும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் பிரார்த்தனை வழியாக பண்ண முடியும். பிரார்த்தனைக்கு இறைவன் அடிமையாகிறார். பகவத் பாதரியை வந்து நர்மதா நதியின் வழி நர்மதா நதியில் வந்து பெரும் வெள்ளம் வந்து விட்டது. அந்த தண்ணீரை பூராவும் அடக்கி தன்னுடைய கமண்டலவுக்குள்ளே வருத்துறார். எப்படி வருண பகவானை பிரீதி பண்ணி வருண பகவானுடைய மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தினுடைய தீவிரதையை அடக்கி தன் கமண்டலத்துக்குள்ளே அடக்கி விடுகிறார். பக்த பிரகலாதன் நரசிம்ஹாவதாரம் எடுத்து வந்ததான மகாவிஷ்ணு கோரஸ்வரூபியாகவும் அட்டகாசம் பண்ணின்னு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி சம்ஹாரம் செய்வேனுங்கிறதான ஒரு பாவத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார்? ஸ்ரீமன்னாராயணா என்றதான ஒரு அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் செஞ்சு பகவானுடைய அந்த கோபத்தை தணிய வைக்கிறார். காளியினுடைய கோபத்தை யார் தணிய வைத்தால்? க்ஷேத்ரஜ்ஞன்கிறதான பரமேஸ்வரர். இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான மகாசக்திகள், அதாவது பஞ்சபூதங்களுக்கு கோபம் வந்து விட்டது அப்படின்னா இந்த உலகத்தை வந்து துவம்சம் பண்ணி விட்டு விடுவார்கள். ஒரு நிமிஷ நேரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. ஆராலியும் எல்லாம் வந்து போனதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இப்படி வந்திருக்கோம் அப்படி வந்திருக்கோம் ஃப்யூச்சரில் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் பேசிப்பாளே தவிர யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரபஞ்சத்தை கோபத்தை கோபப்படுத்தவே கூடாது. பிரபஞ்சம் என்பது தாயார் பராசக்தியின் உருவந்தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் இல்லை என்றால் நம்மளால் யாராலையும் வாழ முடியாது. பூலோகத்தில் நாமெல்லாம் வாழ்கிறோம் என்றாலதுக்கு காரணம் பிரபஞ்சம். அப்பிரபஞ்சமாக இருக்குது பல கோளங்களில், அங்கேயும் நம்மளால் போய் வாழ முடியாது, யாராலையும் வாழ முடியாது. அது பிரபஞ்சம் பண்ணாமல் மட்டும்தான் பஞ்சீகரணம் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து ஆகாயம் வாயு அக்னி பிருத்வி ஜலம்ங்கிறதான பஞ்சபூதங்களை உருவாக்கினதுனால மட்டும்தான் நம்மளால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த பூலோகத்தில் வாழ முடிகிறது. இந்த பூலோகத்தை சுற்றி இருக்கிறதே இந்த பிரபஞ்சம்தான். பிரபஞ்சம் என்பது இறைவனாக படைக்கப்பட்டதான ஒரு கொடை. அந்த கொடைக்கு கீழே நாம் எல்லாம் உட்காந்துட்டுருக்கோம். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கோவர்தனத்தை வந்து தன்னுடைய சுண்டி விரலால் தூக்கி மேலே எழுப்பி அத்தனை பேரையும் காப்பாற்றுகிறார். எல்லாரும் இங்கே வந்து இங்கே கீழே வந்து உட்காந்துக்குங்கோ அப்படிங்கிறார். அனைவருக்கும் அவர் அடைக்கலம் கொடுத்தார், அவர்களை காப்பாற்றி விட்டார். எப்படி நேச்சுரல் கலாமிட்டிஸிலிருந்து இந்திரனுடைய கோபதாபத்தினால் வந்ததான பெருமழை அந்த துவாரகாவையே இல்லை அந்த மதுராவே வந்து தண்ணிக்குள் ஆழ்த்தி விடும்ங்கிறதான நிலைமை ஏற்பட்டது. அந்நேரத்தில் பகவான் இந்த ஒரு கிடையை காட்டுகிறார். அதாவது பிரபஞ்சத்தினுடைய கோபத்தை வந்து பக்தி சிரத்தையினாலையும் விண்ணப்பத்தினாலையும் மட்டுமே தான் நம்மளால் அடக்க முடியும். அது மாதிரி மனிதர்களுடைய பூர்வ ஜென்மாக்கள்லேயோ இந்த ஜென்மாக்களையோ செஞ்சதான புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றபடி நாம் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நம்மளுடைய துக்கத்தை சமனம் செய்வதற்கு அம்பாளை பிரகிருதியை தியானம் செய்யத்தான் வேண்டும். ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பா அப்படின்னு சொல்லுகிறது மந்திரம். ஆபத்காலங்களில் பராசக்தியினுடைய திவ்யமான அந்த பாத சரணங்களை வந்து தியானம் செய்தால் மட்டுமே போரும், பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும், பிரச்சனை போய்விடும் அப்படின்னு சொல்லுகிறது. அதனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்றதான மூன்று கர்மாக்களையும் பராசக்தி தான் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்கிறாள். சுதந்திரா சர்வதந்திரேஷிஹி, உலகத்தில் சுதந்திரமாக இருக்கக்கூடியதான ஒரே சக்தி இந்த பரபிரம்மங்கிறதான பராசக்தி ஒருவளே தான். மற்ற யாரும் சுதந்திரம் கிடையாது. ஆனால் சுதந்திரத்தில் கிரேடேஷன் இருக்குது. 90% சுதந்திரம், 24% சுதந்திரம், 50% சுதந்திரம், 75% சுதந்திரம். இப்படி ஒவ்வொருத்தர் செஞ்சிருக்கக்கூடியதான புண்ணியபாவங்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய சுதந்திரத்தினுடைய கிரேடேஷன் வில் பி டிஃப்ரெண்ட், அவங்க ஸ்கேல் வில் பி டிஃப்ரெண்ட். பராசக்தி அவர்களுக்கு தான் 100க்கு 100. அதனால்தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் சர்வானுல்லிங்க சாஸ்தனா ஸ்ரீசக்கர ராஜநிலையா ஸ்ரீமத் திருவரசுந்தரி என்று சொல்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஆர்டர் போட்டால் ஃபாலோ பண்ணணுங்கிற தவிர வேறு ஒரு வேலை கிடையாது. சர்வானுல்லிங்க சாஸ்தனா, அம்மா அம்பாள் வந்து ஒரு இதை பண்ணு அப்படின்னா பண்ணி ஆனால் எல்லோரும் அவ்வளோதான். நான் விஷ்ணு, நான் சிவம், நான் பிரம்மாதிலோ எங்கேயும் ஒன்றும் காட்டிக்க முடியாது. அம்பாள் ஆர்டர் போட்டாலானா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவங்க வேலை.
அது மாதிரி அப்பேற்பட்டதான பராசக்தியினுடைய மகா தத்துவத்தை சொல்லுகின்ற இடத்துல எப்பப்பெல்லாம் நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் அப்பப்பவே வந்து எங்களுக்கு தரிசனம் தந்து எங்களுடைய பிரச்சனைகளை இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், உன்னுடைய ஜிவ்ய சரீரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த நேரத்திலெல்லாம், அப்பேற்பட்டதான ஒரு கிருபை எங்களிடம் காட்ட வேண்டும் நீ, அந்த கிருபா கடாட்சத்தினால் மட்டுமே எங்களுடைய பிரச்சனை தீரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சத்தியத்வரூபியாக இருக்கக்கூடியதாக உனக்கு மேலுக்கு மேல் ஜெயம் உண்டாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அப்பெல்லாம் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கீதையில் ஒரு வச்சனம் இருக்குது, யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியகம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து கீதையில் அர்ஜுனுக்கு உபதேசமாக சொல்லுகிறார். அதுபோலவே கிருஷ்ண பரமாத்மா இந்த சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அம்பாளுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் இல்லை, அம்பாள் வந்து ரொம்ப முதிர்ந்தவள், அத்தனை பேருக்கும் சீனியரானவள், முதல் முதல்ல இந்த பிரபஞ்சத்தை எட்டி பார்த்தவள், இந்த பிரபஞ்சத்துக்கு தரிசனம் கொடுத்தவள், விருத்தா அப்படிங்கிறதான வார்த்தை லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு, எல்லாருக்கும் சீனியரான ஒரு பாட்டி. அந்த சக்தி மகிஷாசுரனோட யுத்தம் பண்ணுகின்ற நேரத்தில் மகிஷன் எல்லாமும் ஒட்டி கொட்டுறான் அம்பாளை பார்த்து, அவர் சொல்லுகிறா, தேவி உவாச்சா யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவஹா ததா தேஷாம் சரக்ஷார்த்தம் தேகம் சந்தாரயாம்யஹம் அரூபாயாஶ்ச மே ரூபா அஜன்மாயாஶ்ச ஜன்மச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தி தைத்த விநிச்சிதம். இந்த முக்கியமான இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாள் வந்து மகிஷாசுரனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். மகிஷன் அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கான், பாக்யவான், அம்பாளுடைய திருவதனத்தினால் இந்த ஸ்தோத்திரத்தை அவனால் கேட்க முடிஞ்சது. என்ன சொல்கிறா அதில், யதா யதாஹி சாதுனாம் பக்தஜனங்களுக்கு நல்லவர்களுக்கு தீனர்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படுகிறதோ, துக்கம் பவதி தானவகா அவங்களுக்கு எப்பெல்லாம் துக்கம் ஏற்படுகிறதோ, தானவா அப்படிங்கிறான் அவர்களுக்கு எப்பெல்லாம் துக்கம் ஏற்படுகிறதோ, ததா ரக்ஷாம்ச்ச ததா தேஷாம்ச்ச ரக்ஷார்த்தம் அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் வந்து தேகம் சந்தாரயாம்யகம் நான் வந்து திவ்யமான உங்களுடைய வரத்துக்கு ஏற்றபடியான ஒரு சரீரத்தை கொண்டு இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காணுகிறேன், சத்தியமாக சொல்லப்பானா எனக்கு அது தேவையில்லை, அதை புரிஞ்சுக்கோ நீ அப்படிங்கிறார். ஆனால் நீ பண்ணின அட்டகாசம் அக்கிரமத்தினால் எனக்கு வர வேண்டி வந்தது, இதனால் யாருக்கு பெனிஃபிட் தெரியுமா, உனக்கெல்லாம். ஃப்யூச்சரில் வரப்போகிறதான ஜீவராசிகள்லாம் வந்து இந்த மாதிரி என்ன ஸ்தோத்திர பாராயணம் பண்ணி அவர்கள்லாம் நல்லவர்களாவார்கள், அதற்கு நீ ஒரு காரணக்காரன் ஆகிவிட்டாய். என்னுடைய யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா உனக்கு, அரூபாயாஷ்டமே ரூபாகா, எனக்கு உருவங்கிறது ஒன்று கிடையாது, ஆனால் தேவைப்படும் பொழுது மட்டும் நான் உருவத்தை விரும்புகிறேன். பகவான் விரும்பினால் மட்டும்தான் நமக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும், அல்லாமல் கிடைக்காது. அரூபாயாஷ்டமே ரூபா அஜன்மாயாஷ்ட ஜென்மஜா, எனக்கு ஜென்மம் கிடையாது, எனக்கு பிறவி கிடையாது, ஆனால் தேவைப்படும் பொழுது நான் பிறக்கிறேன். சுராணாம் ரக்ஷணார்த்தம், சுராணாம் ரக்ஷணார்த்தாய, சுரர்களை நல்லவர்களை இறைவனை பிரார்த்தனை செய்கிறவர்களை என்னுடைய சொல்படிக்கு நடக்கக்கூடியவர்களை அவர்களெல்லாம் சுரனாகிறார்கள். சுராணாம் ரக்ஷணார்த்தாயா வித்திஹி தைத்த விநிச்சிதம், ஒன்று தெரிஞ்சுக்கோனி, நான் வந்து ஒரு அவதார நோக்கத்தோடு வெளியே வந்துட்டேனானா நிச்சயமாக எனக்கு தான் வெற்றி, அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். தைத்தர்கள் தானவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் அத்தனை பேரையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இல்லாமல் பண்ணி ஜீவராசிகளுக்கு நல்ல ஜென்மம் நல்ல வாழ்வை அளிப்பே நான் அப்படின்னு பராசக்தி வந்து மகிஷாசனவனுக்கு உபதேசம் செய்தார். பகவான் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த மாதிரி அவதாரம் எடுத்து வந்து துஷ்ட ஜீவிகளை வந்து நிர்தயம்
சம்ஹாரம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறார். திரும்பவும் ஏன் இந்த அரக்கர்கள் வருகிறார்கள் என்று தெரியுமா? திரும்பவும் அரக்கர்களை நாம் தான் உருவாக்குறோம். அதர்மத்தினாலேயும் செய்யக்கூடாததான விஷயங்களை செஞ்சு, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாத வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ணி, ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் பலவிதமான சித்தி மார்க்கங்களை கடைபிடித்து அதிலேருந்து வரக்கூடியதான பவிஷ்யத்துக்கள், நிதானம் தேகின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நித்ரா தேவி சொன்னால் என்ன ஆகும்? இந்த கும்பகர்ணனுடைய கதையில் அப்படி தான் ஆச்சு. அதனால் பீஜாட்சர மந்திரங்களை கண்ட நேரத்திலையும் கண்ட இடங்கள்லையும் இல்லாமல் ஜபம் பண்ணக்கூடாது. பீஜாட்சரம் என்பது வந்து என்ன? அது விதை. எங்கேருந்தெல்லாமாவது நின்று நாம் ஜபம் பண்ணோம் ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வளரும். இப்போது எல்லா விதையும் எல்லா இடத்துலையும் முளைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அல்லவா? ஒரு நல்ல ஒரு விதை முளைத்து வெளியே வரத்துக்கு தேவையான சூழ்நிலை இருக்கக்கூடியதான மண்ணில் சாயிலில் போட்டு, பக்குவமான வெயில், பக்குவமாக அதுக்கு ஜலம், பக்குவமாக காற்று, இதெல்லாம் இருந்தால் அது நல்ல துஷ்டி புஷ்டியோடு வளர்ந்து வெளியே வரும். அதே நேரத்தில் அழுக்கு பிடிச்ச இடம், துர்நாற்றம் இருக்கக்கூடியதான இடம், அப்பேற்பட்ட இடத்துல அதை முளைக்க வச்சா அதனுடைய பிறவியும் அது வளர்ந்து வர்றதுனாலையும் அப்படி தான் அதனுடைய பலனை கொடுக்கும். பெருசாக ஒன்று எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஏன் இந்த உலகத்தில் அக்கிரமம் குளோபல் லெவலில் நடக்கிறது அப்படின்னா, அத்தனை பேரும் எல்லாமே குளோபல் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. அன்னாத்மனகா, நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதுதான் நம்மளுடைய மனசு, அது வழியாக தான் மனசு உருவாகிறது. அப்போது நாம் சாப்பிட்ட பொருளினுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம மனசு செய்ய வைக்கும் இந்த சரீரை வைத்துக்கொண்டு. அக்கிரமம் செய்யக்கூடியதான பூமியில் இடங்களில் இருந்து பயிர் செய்து வரக்கூடியதான தானியங்களையும் பழங்களையும் மற்ற விபவங்களையெல்லாம் நாம் சாப்பிட்டு வளர்த்தினோமானால், நம்மளோட உடம்பை வளர்த்தினோமானால் நமக்கு அப்படி தான் அந்த புத்தி வரும். அதனால்தான் மகான்கள் எப்போவுமே தங்களுடைய பிறந்த நாடை விட்டு வெளியே போக மாட்டார்கள். தங்களுடைய பிறந்த நாட்டில் விளையக்கூடியதான பொருளை தவிர வேதை அறியும் சாப்பிட மாட்டார்கள். பட்னி கடந்து இறந்து போனாலும் போவே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி வாழ்கின்றவர்கள்லாம் இருந்தார்கள் ஒரு காலத்தில். அன்னைக்கு எல்லாமே சுபிக்ஷமாக இருந்து, இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனுங்கிறதான பேரில், இப்போ வந்து இண்டிஜினஸ் மார்க்கெட்டுங்கிறதான கான்செப்டில் எல்லாம் வேர்ல்டு மார்க்கெட்டு தான். இப்போது எந்த ஊர்லேருந்து எப்போ வேணால் எது வேணால் கிடைக்கும், வாங்கலாம், திங்கலாம், சாப்பிடலாம், படுக்கலாம். நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதான டிஎன்ஏக்கு இதுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதாங்கிறத பற்றி கூட நினச்சி பார்க்குறது கிடையாது. விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்துட்டும் தேவையான விஷயங்களெல்லாம் விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கறதில்லை, தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார்கள். ஆகவே சக்தி சொல்கிறார், பக்தர்கள் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரியே அம்பாலும் ஒத்துக்கொள்கிறார். அதாவது பக்தர்கள் எப்பவுமே கருணாகடாஸ்தோனி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எப்பப்பெல்லாம் உன்னுடைய உதவி தேவையோ எங்களுக்கு அப்பெல்லாம் நீ வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த மாயாஸ்வரூபியான பரமேஸ்வரி பக்தர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரி, உனக்கு மேலுக்கு மேல் ஜெயம் உண்டாக விட்டும், வெற்றி அடைய வேண்டும் நீ அப்படின்னு சொல்லுகிறார். கடைசியில் சரணம், ஐஜகதோ ஜனனி கிருபையாசி யதாசி ததானுவிதாசிரதே. இந்த புண்ணியநாமத்தை என்ன சொல்லுகிறார் என்பதை வந்து நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே கருணை என்பது வந்து இறைவனுடைய சொத்து. ஆகவே இறைவன் காட்டக்கூடியது எல்லாமே கருணாமயமானது. அந்த காரணத்தை யாரெல்லாம் இன்னொரு ஜீவனிடம் காட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த பராசக்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறார், பிரதிநிதிகள் ஆகிறார்கள். சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றுறதுக்கு பேர் தான் காப்பாற்றல். தேவையில்லாத நேரங்களில் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னா அது காரியத்துக்கு உதவாது. அதனால்தான் நிறைய பேர் வந்து பக்த ஜனங்கள் கூட அபக்தர்களாகி விடுவார்கள் சில நேரங்களில். இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணுறாங்க, உடனடியே எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்னு. இறைவன் பண்ண மறுத்துட்டார் அப்படின்னா உடனே அவன் கட்சி மாறிடுவார்.
இன்னொரு சாமியை போய் பிடிப்பார். அந்த சாமிகிட்டையும் பிரார்த்தனை பண்ணி நடக்கல, இன்னொரு சாமிகிட்ட போயிடுவார். இப்படி எல்லாம் நடக்கிறது உலகத்தில். இதெல்லாம் பிரத்யக்ஷம், இதெல்லாம் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். கடைசி ஸ்தோத்திரத்தை என்ன சொல்கிற அப்படின்னா, எதுஜித மாத்திர பவத்யுரதி குரு தாதுரு தாபம பாகுருதே. மோஸ்ட் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் லைன். அதாவது அடைக்கலம் சரணாகுதி என்றால் இந்த நாமம், இந்த வரி தான் அதுக்கு சிறப்பாக அமையிறது. எதுஜித மாத்திர பராசக்தியை பற்றி முடிந்த அளவுக்கு என்னெல்லாமோ தெரிந்து கொண்டேன், என்னெல்லாமோ சொல்லி வாழ்த்தி பார்த்தேன். வாக்குக்கு மேலேயும் சிந்தனைக்கு மேலேயும் இருக்கக்கூடியதான இந்த மகா தத்துவத்தை எவ்வளவு வர்ணித்தாலும், எத்தனை யுகங்கள் வர்ணித்தாலும் முடியாது. ஆகவே ஒரு விஷயத்துக்கு நான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். உன்னுடைய திருப்பாதங்களில் சரணாகதி அடைவது உன்னுடைய அவதார நோக்கத்துக்கு என்னை நீ எப்படியாவது உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இதில் ஏதாவது ஒரு சின்ன பாட்டு போகிறேன். எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடுற ஃபிலிமில் வந்து 2 செகண்டோ 1 செகண்டோ என் முகம் காட்டினா கூட போரும் அப்படின்னு ஆசைப்படுற எத்தனையோ பேர் இருக்கா இந்த சினிமா துறையில். ஆகவே அதை மாதிரி எதுஜித மாத்திர என்னால் உனக்கு என்னுடைய உடம்பையோ என்னுடைய ஆத்மாவையோ உனக்கு எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ள முடியுமோ, எனக்கு எந்த விதத்தில் யோக்கியதை இருக்கிறதோ அதுக்கேற்றபடி நீ என்னை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஃபுல்லாக தன்னையே பகவானுக்கு விற்று விடுகிறார். தன்னுடைய உடம்பையும் மனதையும், ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் தான் உள்ளது. ஒன்று சரீரம், இன்னொன்று மனசு, இன்னொன்று ஆத்மா. இதை தவிர எந்த சொத்தும் எங்கேயும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இருக்கிற 3 சொத்து இந்த 3 தான். முதல்ல தன்னுடைய சரீரம் பெரிய சொத்து, அதுக்கடுத்து தன்னுடைய மனசு அதை விட பெரிய சொத்து, அதுக்கடுத்து ஆத்மா அதை விடையும் பெரிய சொத்து. ஆத்மாவோட ஒரு பெரிய சொத்து இல்லை. இப்படி 3 சொத்து ஒரு மனிதர் ஜீவிக்கு இருக்கு. அதில் ஆத்மாவை பகவான்கிட்ட கொடுக்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, மனசை கொடு அப்படின்னா அது கொஞ்சம் பரவாயில்லை. சரீரத்தை கொடு, அது சகஜம். உத்தமம் மத்தியமம் அதம்னு சொல்லக்கூடாது. ஆகவே அதுக்கு சாதாரணம் என்று பெயர், கேஷுவல் என்று பெயர். அதில் இந்த கோவில்களில் சில பேர் வந்து அங்க பிரதட்சிணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வழிபாடு நேர்ந்து கொள்கிறார்கள். அங்க பிரதட்சிணம் பூர்ணமாக சரீர அங்கத்தை பூர்ணமாகவே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பகவானுடைய உடம்பில் மேலே படுத்துட்டு உருளறது. ஒரு சின்ன குழந்தை தாய் தந்தையினுடைய மாரில் படுத்துட்டு எட்டி உதச்சி என்னெல்லாமோ பண்ணி விளையாடும் பார்த்தா, அது மாதிரி க்ஷேத்திரம் கோவில் என்றாலே அந்த சதுராகிருதியில் இருக்கக்கூடியதான ஃபென்சிங்கிலிருந்து பகவானுடைய உடம்பு ஆரம்பமாகிறது, சரீரம் ஆரம்பமாகிறது. 4 கோபுர கதவுகள் இருக்கு அல்லவா, கோபுரம் பெருசாக இருக்கிறது, அதுதான் பாதங்கள். நம்ம படுத்துட்டு நீளமாக நம்ம படுத்துட்டோம் நம்முடைய பாதங்கள் எப்படி இருக்கும், 2 பாதங்கள் மேல் நோக்கி இருக்கிறது அல்லவா, அதுதான் கோபுரங்கள். அப்படி 4 பக்கம், ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் நார்த்து, 4 பக்கம் பகவான் வந்து காலை நீட்டி படுத்துட்டார். ஆனால் எப்படி இருக்கும், 4 கோபுரங்கள் இருக்கிறதா, 4 கோபுரங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கோவில்கள்லையும் ஆகம விதிப்படி கட்டக்கூடியதான கோவில்களில் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அரை கிரவுண்டில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோவில் கட்டி அங்கே ஏதாவது அக்கிரமம் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. அது வந்து கோவிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிஸ் அ ப்ரேயர் ஹால் ஆர் ப்ரேயர் பிளேஸ், அவ்வளோதான். இப்படி இந்த கோபுரத்துக்குள்ளே நம்ம அதனால் செருப்பு இருப்பில் நம்ம வெளியே வச்சுடணும். பாதரட்சியில் நம்ம இந்த கோபுரத்துக்குள்ளே தாண்டறதுக்கு முன்னாடியே வச்சுடணும். அந்த கோபுரத்திலிருந்து பகவானுடைய பாதத்தில் நம்ம மிதிக்கிறோம். நம்ம பாதம் பகவானுடைய பாதத்தில் பட்டதுமே நம்மளும் பகவானும் ஈக்குவல் ஆகிடுறோம். கோவிலுக்குள்ளே நாம் நுழைஞ்சிட்டோமானா நமக்கும் அந்த இறைவனுடைய திவ்ய சரீரத்துக்கும் சமமாகிவிடும். ஆகவே கோவிலுக்குள்ளே நுழைந்தவர்கள் எல்லாருமே இறைவனுக்கு சமமாகிறார்கள். கோவிலில் போய் ஆக்சுவலி பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்த ஃபென்சிங் இருக்குது பாருங்கள், அந்த கோபுர துவாரம் வழியாக நம்ம க்ராஸ் பண்ணி உள்ளே போயிட்டா போகிற, சும்மா இருந்துட்டு வந்தால் அப்புறம் 1 நிமிஷம் பகவானோட உடம்பில் பட்டாச்சு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வேணும் பண்ணுறதுக்கு, அப்போ தான் என்ன நடக்கிறது தெரியும் நம்ம உடம்புக்குள்ளே. அங்கே இருக்கிறதான ஒவ்வொரு மண்ணு மணலினுடைய
பார்ட்டிகல்ஸ் கூட இறைவனோட உடம்பில் இருக்கக்கூடியதான ரோமகூபங்களுக்கு சமம். நம்மளுடைய உடம்பில் இருக்க ரோகம் அது மாதிரி அப்பேற்பட்டதான அந்த பகவானுடைய உடம்பில் நாம் படுத்துட்டு உருளறோம் அப்படின்னா நம்ம உடம்பையும் பகவானோட உடம்பையும் ஒன்று பண்ணுகிறோம். பரமேஸ்வரன் வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு வந்து பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு எண்ணி தபம் செய்கிறார், உண்ணாமல் தபம் செய்கிறார் பாசுபதாஸ்திரத்தை வாங்கிக் கொள்வதற்கு. ஒரு காலிலிருந்து தபம் பண்ணுறார். கடைசியில் பகவான் பரமேஸ்வரன் சரி அர்ஜுனுக்கு நாம் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவோம், காரணம் பஞ்சபூதங்களினுடைய சக்தியாட்டமாக பஞ்சதேவர்களுடைய அவதாரம் பலவிதமான அக்கிரமம் செய்யக்கூடியதான அறக்கர்களை ஒழித்து கட்டுவதற்காகவே அவதாரம் செஞ்சு வந்தவர்கள் தான் இந்த பஞ்சபாண்டவர்கள். அவர்கள் சாதா மனிதர்கள் கிடையாது. ஆனால் சாதாரண மனிதர்களைப் போலே அவர்களும் ஆகிவிட்டார்கள் பூலோகத்தை வந்த பிறகு. அந்த மனித சரீர் அவர்களுக்கு மனித சரீரமும் கிடையாது, ஆக்சுவலி அவர்களோட திவ்ய சரீரம் திவ்ய உடம்பினால் உருவானவர்கள். அப்பேற்பட்டதான இந்த அர்ஜுனனுக்கு வந்து மகாபாசுபதாஸ்திரம் கொடுக்கணுமானா பாசுபதாஸ்திரத்தை கையிலே வைத்துக் கொள்பவன் சிவசத்தாக இருக்க வேண்டும். சிவன் சிவனுடைய சக்தி இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அந்த பாசுபதாஸ்திரத்தை தாங்கிக்கூடிய சக்தி வரால் எரிஞ்சு போய்விடுவார்கள். ஆகவே பகவான் வந்து ஒரு வேடனுடைய உருவம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு காட்டு பன்றியை வந்து அஸ்திர பிரயோகம் பண்ணி அவர் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஆச்சு, அப்புறமா மல்ல யுத்தம் ஆச்சு, துவந்த யுத்தம், ஒருத்தர் கொட்டு கட்டி இணைத்து பிணைந்து கடைசியில் குப்பையில் கூப்பிட்டு தூக்கி போடுற மாதிரி போட்டார். அப்படி அர்ஜுனன் எழுந்திருக்க முடியல நிற்க முடியலங்கிறத நிலைமை ஏற்படுகிறது. அப்புறமா பகவான் அனுகிரகம் செய்கிறார், அப்புறமா சொல்லுகிறார் நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் தெரியுமா, இந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கினா நீ எரிஞ்சு போயிடுவாயப்பா, மகாபாரத யுத்தத்துக்காகத்தான் உங்களையெல்லாம் உருவாக்கி நாங்கள் அனுப்பியிருக்கோம், இங்கே அதெல்லாம் வீண் போகக்கூடாங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், வரணும் இல்லை, தைரியமாக போய் வா, நீ இந்திரனுடைய அவதாரம் அல்வா, இந்திரனுடைய புத்திரன் அல்வா, நீ நல்ல வெற்றியோட மகாபாரத யுத்தத்தை முடித்து உங்களுடைய அவதார நோக்கங்களெல்லாம் முடித்து திரும்பி வாருங்கள் அப்படின்னு அனுகிரகம் செஞ்சு பகவான் போகிறார். அதுபோல பகவானுடைய சொத்தாக வேண்டும், அதனால் நம்ம வந்து பகவானிடம் நம்மளை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி சரீரம் மனசு ஆத்மா, சரீரத்தை கொடுப்பது ரொம்ப சுலபம். எப்படின்னா என் உடம்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இறைவன் என்னெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் நாம் செய்துட்டோமானால் நாம் இறைவனுக்கு ஒத்தாசி செய்ததுக்கு சமமாகிறது. அப்போ நம்ம வந்து இறைவனுடைய பந்து ஆகி விடுகிறோம். இறைவனுடைய வேலையெல்லாம் நாம் செஞ்சோமானால் பிறருக்கு பிறரிடம் வந்து தயை காட்டுகிறது, ஆபத்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது தப்பிக்கத்துள்ள மார்க்கங்களை சொல்லிக் கொடுப்பது, சதுபதேசமானாலும் கூட போகும், முடிந்த அளவுக்கு யதாசக்தி நம்மளால் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்து அவர்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது, இதெல்லாம் வந்து இறைவனல்வா செய்வார் சாதாரணமாக. அது நாம் செஞ்சிட்டோமானா என்னாகும், நமக்கு இறைவனுக்கு சமத்துவமாகிறது. அப்படி அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதற்காக இறைவன் செய்யக்கூடியதான சில லீலைகளில் முக்கியமாக இந்த தன்னுடைய உடம்பைய பராசக்திக்கு சமர்ப்பணம் செய்து விட்டார். பவத்துரதி குரு சம்சார துக்கம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள் இதில் இருந்தெல்லாம் என்னை திராணனம் செய்ய வேண்டும், திராகிமாம் 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 தேகி துர்கே தேவி நமோஸ்துதே அப்படிங்கிறதாக ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. எங்களை என்னை காப்பாற்ற வேண்டும் நீ, பவத்யு பவத் பவம் அப்படின்னா சம்சாரம், த்யு உபரி பவத்யுரதி சம்சார துக்க சந்தர்ப்பங்களில் இருந்து என்னை வந்து திராணனம் செய்ய வேண்டும், சம்சார துக்க சம்சாரம் துக்கமயமாகிறதுக்கு மெயின் காரணம் மாயாபந்தம், ஆகவே அந்த மாயாபந்தத்திலிருந்து என்னை உத்தாரணம் செய்ய வேண்டும் நீ. குரு தாதுரு தாபம பா குருதே சம்சார துக்காக்னி என்பது வந்து
பெருசாக இருந்து கொண்டு இருக்கிறது. நான் அதில் பட்டு வெந்து சாம்பலாகிறதுக்கு முன்னாடி என்னை நீ காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அந்த துக்கத்துக்குள்ளே நான் மாட்டினதுக்கு அப்புறமா எனக்கு சுட்டு பொள்ளி எனக்கு என்னுடைய புத்தி கலங்கிடும். அப்புறம் பகவானை கூப்பிட்றது வரை பகவானை திட்டத்துக்குள்ளதாக செல்வம் திறமை ஏற்படும். ரெண்டு, என் உடம்பெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் அது அனுகிரகம் என்ன பிரயோஜனம்? ஆகவே நான் சம்சார துக்கத்தில் மாட்டின்ட்டுக்கேன் இப்போங்கிறது எனக்கு தெரியாது. அது துக்கம் வந்து பெரிய அக்னிமயமாகி அதுக்குள்ளே நான் விழுந்து சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். தயை என்பது வந்து உன்னுடைய சிம்பாலிக், தயையினுடைய ஆகிருதியே பராசக்தி தான். பராசக்தி தான் தயை என்றாலே அப்பேற்பட்டதான் தயை. நீ வந்து உன்னுடைய திருக்கரங்களாலேயும் திருப்பாதங்களாலேயும் எனக்கு செய்ய வேண்டும். காலால் பாத தீட்சை கொடுக்கலாம், பாதங்களை காமித்து கொடுக்கலாம், அதுதான் கைவல்ய பதம். கரங்களாலை அனுகிரகம் செய்யலாம், அடைக்கலம் கொடுக்கலாம், அதுதான் பராசக்தியுடைய அவதாரத்தில் நாமளும் பங்கு சேர்ந்து கொள்வது. கிருஷ்ணாவதாரத்தில் வந்து தேவர்கள் எல்லாம் யாதவர்களாக பிறந்தார்கள், பகவானுடைய பந்துமித்ராதிகளாக பிறந்தார்கள், கோபஸ்திரீகளாக பிறந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணா, அதெல்லாம் தேவலோகத்திலிருந்தான ஜீவாத்மாக்கள். அதுபோல் உனக்கு எப்போ என்னால் ஒரு உபகாரம் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு தோன்றுகிறதோ அந்நேரத்திலே நீ யூ மேக் யூஸ் ஆஃப் மீ. என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆத்மா எல்லாத்தையும் நான் உனக்காக கொடுத்துருக்கேன். இப்போது என்னுடைய உடம்புக்கோ ஆத்மாவுக்கோ மனசுக்கோ நீ தான் அதிகாரி, நீ தான் என்னுடைய சர்வ சொத்துக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடியவள். ஆகவே நீ வந்து கைகளாலேயும் கால்களாலேயும் என்னை காப்பாற்ற வேண்டும். துக்க சமனம் செய்யக்கூடியது சந்திரப்பிரபை, மனசுக்கு குளிர்மை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி கோடிக்கணக்கான சந்திரன் ஒரே நேரத்தில் உதயமான எவ்வளோ பிரபையாக இருக்குமோ, குளிர்மையாக இருக்குமோ, அப்பேற்பட்டதான உன்னுடைய திருவதனத்தில் சுக்கரனை போன்றதான சுக்கர நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது போல இருக்கிற உன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தினால கண்கள்லேருந்து வரக்கூடியதான சக்தி என்னுடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் திருப்தியை தருகிறது தாயே. அதனால் மறக்காமல் நிச்சயமாக நீ என்னை பார். அது இல்லைனா எனக்கு ஒன்றை பார்க்குறதுக்குள்ளதான புத்தியை கொடு, மனசை கொடு, கண்களை கொடு, பொறுமையை கொடு, திராணியை கொடு. தட் மீன்ஸ் ஐதர் யூ லுக் அட் மீ ஆர் கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி லுக் அட் யூ. எனக்கு சூழ்நிலை நீ உருவாக்கி கொடு. நான் எங்கே எப்பேற்பட்டதான நிலைமையில் இருக்கிற நேரத்திலையும் உன்னை தியானம் செய்வதற்குள்ளதான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். காரணம் என்னுடையதுன்னு ஒன்றுமே இல்லை இனிமே. என்னுடைய சரீரம், மனசு, ஆத்மா மூன்றையும் உனக்கு நான் சமர்ப்பணம் செய்து விட்டேன். கடைசியில் இருக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரத்தில் பக்தஜன சமூகங்கள் எல்லாருமாக சேர்ந்து அதில் மகர்ஷிகள், தானவர்கள், சுரர்கள், அசுரர்கள், மனிதர்கள் அத்தனை பேர் எல்லாருமாக சேர்ந்து தேவிக்கு தங்களுடைய உடம்பையும் மனசையும் ஆத்மாவையும் சமர்ப்பணம் செய்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு பக்தர்களும் தாய் என்றதான இந்த பராசக்தியில் லயம் அடைந்து விட்டார்கள். அதுக்கப்புறமா அந்த தாயிடம் சொல்கிறார்கள், எங்களை நீ எதுக்கு வேணுமாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சிஷ்யன் குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக குரு சிஷ்யனை தேர்ந்தெடுத்தாரானா அதுக்கு விசேஷம் ஜாஸ்தி. அது மாதிரி சக்தியிடம் சொல்கிறார்கள், நாங்கள் உன்னை தாய் என்று அழைப்பது அதிசயமே இல்லை தாயே, நீ என்னை மகன் என்று அழைத்தாய், ஆனால் எனக்கு அதுதான் பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அதுதான் எனக்கு திரிபுவனங்கள்லேயும் இருக்கக்கூடியதான சொத்தாகி மாறுபடும். அப்படி திரிபுவன சுந்தரியாக இருக்கக்கூடியதான மகாலட்சுமி ஸ்வரூபணியாகவும், சர்வ ஞானத்துக்கும் கல்விக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான சரஸ்வதி ஸ்வரூபமாகவும், அனைத்து விஷயங்களையும் செய்யறதுக்கு திராணியும் சக்தியும் ஏற்படுத்தக்கூடியதான பார்வதி, துர்கா, மகேஸ்வரி என்கிறதான நாமத்தில் தெரியப்படக்கூடியதான பரமேஸ்வரி,
என்னுடைய யோக்கியதைக்கு ஏற்றபடி நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கேனோ, எனக்கு எந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கோ, எந்த அளவுக்கு கபடமில்லாத பக்தி இருக்கோ, அதுக்கேற்றபடியான ஒரு 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 பாட்டு எனக்கு கொடு. நிறைய பேர் இந்த சொல்கிறது உண்டு, இந்த மாதிரி பெரியவங்களிடம் வேலைக்கு போய் சேர்கிற நேரத்தில் நிறைய முன்னே காலத்தில் ரொம்ப சகஜம் அது, அப்ளிகேஷன் எழுதுகிற நேரத்தில் அப்ளிகேஷன் ஃபார் எனி சூட்டபிள் போஸ்ட், முன்னாடி காலத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் சிவி, அப்ளிகேஷன் ஃபார் சூட்டபிள் போஸ்ட்டு. ஏன் சூட்டபிள் போஸ்ட்டு? இவனுக்கே தெரியாமல் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுவான்னு. அந்த ஆஃபீஸில் கேண்டீனில் வேலைக்கு போடுவாளா, இல்லை ஆஃபீஸில் உட்காத்துவாளா, இல்லை மேனேஜர்ன்ற பொசிஷன் கொடுப்பாளா தெரியாது. தான் என்ன படிச்சிருக்கோம், தனக்கு என்ன கல்வி ஞானம் இருக்குது, தனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எந்த ஒரு விசகலனமும் பண்ணது கிடையாது. சும்மா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கான் அவ்வளோதான் வேலை வேணும் இப்போது குடும்பத்தை பெல்த்துறதுக்காக. ஸோ எனி சூட்டபிள் போஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய பார்க்கலாம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொசிஷன், ஒரு ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதில் தான் வேலைக்கு முயற்சி பண்ணணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். இப்போ அப்படி ஆயிடுது காலம். அது மாதிரி நம்ம வந்து பகவான்கிட்ட என்ன சொல்கிறோம், சர்வஜ்ஞனாக இருக்கக்கூடியதான் இறைவனுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ ஞானம் இருந்தாலும் நம்ம சின்ன அப்பவும் சின்னவங்க தான். ஞான சூன்யம் சொல்ல வேண்டாம், ஞானம் கம்மி தான், ஸ்கில்ஸ் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு என்னென்னலாம் தெரியும், நவ் யூ டிசைட் வாட் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப், ஏன்னா உனக்கு என்னால் எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி யூஸ் பண்ணிக்கும் அல்லவா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபண்டு மேனேஜர்கிட்ட போகிறேன், எங்கள் 2 கோடி ரூபா இருக்குது சார், எனக்கு மாதம் வந்து 1 லட்சம் ரூபா இன்கம் வரணும், என்ன பண்ணுவேளோ ஏது பண்ணோ எனக்கு தெரியாது, எனக்கு 2 கோடி ரூபா இருக்குது, நான் அவன் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கேன், நீ கொடுங்க பிளான் அப்படின்னு அவன் கொடுப்பான். அப்புறமா இக்விட்டி ஃபண்டு இவ்வளோ, டெப்ட் ஃபண்டு இவ்வளோ, இப்படி நிறைய போர்ட்ஃபோலியோவில் பண்ணியே ஒரு 8 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்டை போட்டு கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணியானா உனக்கு 1 லட்சம் ரூபா வரும்பா மாதம், இதுக்கு தான் உன்னோட 2 கோடி ரூபா உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி இறைவன் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இறைவா மற்றவங்கள மாதிரி எல்லாம் பகவத் பாதர் ஆட்டமாகவோ, இல்லை சுகபிரம்மம் ஆட்டமாகவோ, இல்லை ராமேஸ்வரம் சராக ஆட்டமாகவோ, இல்லை மீராதேவி மீராமாவாகவோ, அந்த அளவுக்கெல்லாம் பக்தி சிரத்தையெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு தான் 24 மணி நேரத்தில் ப்ராபபிளி 10 நிமிஷம் 20 நிமிஷம் உன்னுடைய மந்திரம் சொல்ல தெரியும் அவ்வளோதான், அதுவும் தத்துப்புது தான். இப்போ ஃபஸ்ட்டு 2 மியூசிக் கிளாஸுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே என்னடா படிக்கிறாங்கன்னா, மியூசிக் படிச்சுட்டுருக்கே, பெரிய பாட்டு பாட ஆரம்பிச்சுடுவா, ஸ்வரஸ்தானத்தில் 1 ரவுண்டை கூட கற்றுந்து இருக்க மாட்டான், அதுக்குள்ளே ஆரம்பிச்சுடுவா. அதை மாதிரி ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியறதுக்குள்ளேயே நாம் எவ்வளோ உலகத்தையில் அளந்தளவுக்கு பிரமை நமக்குள்ளே ஏற்படும். அப்படியெல்லாம் கிடையாது. பகவான்கிட்ட எப்போவுமே ஹம்பிளாக இருக்கணும், சரண்டரன்ஸில் இருக்கா பேசணும். இறைவா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி 4 மந்திரங்களை சொல்லுவேன் கரெக்டாக, எனக்கு தெரிஞ்சு தப்பு தண்டு இல்லாமல். பகவானுடைய சரித்திரங்களை யாரெல்லாம் வர்ணனை செய்கிறாளோ அதையெல்லாம் காது கொடுத்து கேட்பேன். உபன்யாசம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்து அபிஷேகம் ரொம்ப விதிகத்தால் மண்ண தெரியாது, உன்னுடைய விக்கிரகத்தை வச்சு அதில் யதாசக்தி ஜலம் விடுறது, பாலை விடுறது, மோரை விடுறது, தயிரை விடுறது, நெய்யை விடுறது, வெள்ளம் போடுறது, அபஞ்சாமிரத்தை கொட்டுறது, இப்படி சில விஷயங்களெல்லாம் பண்ணுவேன் நான். மந்திரங்கந்தமெல்லாம் டோன்ட் ஆஸ்க் மீ ஆல் திஸ் ஓகே, எனக்கு இப்படி எல்லாம் தான் பண்ண தெரியுது, எல்லாம் தான் என்னால் முடியும். டோட்டலாக பார்க்க போனோம்னா என்னுடைய பக்திங்கிறது வந்து 100ல் வந்து 2% ப்ராபபிளி. நவ் யூ டெல் மீ வாட் ஐ எம் கேப்பபிள் ஆஃப், உன்னை எது எனக்கு என்ன மாதிரி டியூட்டி நீ கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடு, அதில் எனக்கு திருப்தி தான் அப்படிங்கிறதான ஒரு பாவனையில் முக்கரணங்களாலேயும் சரீரத்தினாலேயும் மனசினாலேயும் ஆத்மாவினாலேயும் சரணாகதி அடைந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றதான மகா முக்கியமான சரணம் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். ஆகவே எதுஜிதமத்ர பவத்யுரீ குரு தாதுரு தாபம பாகுருதே. இந்த காலச்சக்கரத்தை இப்படி சுத்தின்ருக்கு, அதில் வந்து சம்சாரங்கிறதுதான பிறவி மரணம், பிறவி மரணங்கிறது மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வீலை ஸ்டாப் பண்ண முடியுமா பார்க்குறே முடியறதில்லை, அந்த வீல்லேருந்து வெளியில் வர முடியுமா பார்க்குறோம், அது வேணால் ஒரு வாழ் நடக்கும். அதாவது குளம் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும், வேணமானால் குளிக்கலாம், வேண்டாடா குளிக்காமல் இருக்கலாம், புரியுறதா? குளத்தை மாற்றி வைக்க முடியாது, குளத்தில் தண்ணி அங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது, குளிக்க வேண்டான்னு நீ குளிக்க வேண்டாம். குளத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே உட்காந்துட்டு எழுந்துவா,
குளிக்காமவா? நோ ப்ராப்ளம். இல்லைன்னா வந்து இடுப்பு அளவுக்கு தான் குளிப்பேன், இடுப்பு அளவுக்கு இறங்கினா போயிடும், நோ ப்ராப்ளம். இல்லைன்னா தலைமுடி குளிப்புக்கு போகிறேன், கீழே இறங்கி குளி, நோ ப்ராப்ளம். எது முடியுமோ அது, யதாசக்தி, யதாசக்தி அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஆகவே இந்த கால சக்கரத்துலேருந்து எனக்கு வெளியில் வர்றதுங்கிற வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமாச்சுது. இருந்தாலும் என் வெளியே வரணும்னு ஆசைப்படுகிறேன் நான். அதனால் சக்கரத்தை ஸ்டாப் பண்ண முடியாது, அதுதான் குளம். சக்கரத்துலேருந்து வெளியே வர முயற்சி பண்ண முடியுமா? அது பண்ண முடியும். அதுதான் மாயாவந்தத்துலேருந்து வெளியே வர்றது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உன்னுடைய உதவி தேவை. மாயாமகியாக இருக்கக்கூடியதான பராசக்தி, உன்னோட அனுகிரகம் தேவை. நீ அந்த அனுகிரகத்தை எனக்கு வேகமாக தந்து விடு. டோன்ட் டிலே எனி ஃபர்தர். அதனால் இந்த காலச்சக்கரத்திலிருந்து, சம்சாரம்ங்கிறதான இந்த காலச்சக்கரத்திலிருந்து நான் வெளியே வந்து சதா சர்வகாலமும் துக்கமில்லாத நிலை, எந்த விதமான துக்கமும் இல்லாத நிலை. சரீரம் இருக்கிற வரைக்கும் துக்கம் உண்டு, ஆனால் ஆக்சுவலி துக்கப்படுறது யார் தெரியுமா? சரீரமல்ல, மனசு. மனசு துக்கப்பட்டால் என்ன பண்ணும் தெரியுமா? ஆத்மா பாதிக்கப்படும். இப்படி மூணு பேர் ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் ரிலேட்டிவ். அதில் ஒரே ஆத்மாவுக்கு வந்து மனசையும் சரீரத்தையும் தியாகம் பண்ணுறதுக்குள்ள தியாகம் பண்ணுற சக்தி உண்டு. ஆனால் மனசுக்கும் சரீரத்துக்கும் ஆத்மாவை தியாகம் பண்ணுறதுக்கோ தனக்கே தியாகம் பண்ணிக்கிறதுக்கோ, மனசுக்கு மனசையே சரீரத்துக்கு சரீரத்தை தியாகம் பண்ணுறதுக்குள்ளதான சக்தியும் திறமையும் கிடையாது. இதுதான் இருக்கிறதான வித்தியாசம். ஆகவே நான் இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிந்து திரும்ப திரும்ப ஜென்மா எடுத்து என்னுடைய உத்தமமான வழியை நாம் தெரிந்து கொள்ளாமல் அவஸ்தப்படுகின்றதான இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். நம்பினா கைவிடுவதில்லை என்பது வந்து இறைவனுடைய திருவச்சனம். அந்த உத்தம சத்திய பிரம்மமாக இருக்கக்கூடியதான நீ நிச்சயமாக என்னை காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கையோட உன்னுடைய பாத பகஜங்களில் நான் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்கிறேன். என்னுடைய நமஸ்காரத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணி எனக்கு அனுகிரகத்தை பண்ண வேண்டும். அதனால் மகிஷாசுரனுடைய இந்த யுத்தத்தில் மகிஷனையும் மற்ற அரக்கர்களையும் எப்படி சர்வசாதாரணமாக வென்று விட்டையோ, அதுபோலவே என்னை சுற்றி இருக்கக்கூடியதான மாயாபந்தத்தினால் உருவாகியிருக்கிறதான அரக்க சுபாவங்களும் என்னுடைய துஷ்ட பிரவர்த்திகளும் என்னுடைய பாவங்களினுடைய சக்திகளையும் அனைவரையுமே நீ கொன்று ஒடுக்கி என்னுடைய ஆத்மாவுக்கு உத்தாரணம் பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை நீ செய்ய வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு உத்தாரணம் ஆகிறதுக்காகத்தான் அதனுடைய அசிஸ்டண்டான மனசையும் அதனுடைய அசிஸ்டண்டான சரீரத்தையும் எடுத்து இந்த ஆத்மா இந்த பூலோகத்தை வந்து அடைந்திருக்கு. அதனுடைய இந்த நோக்கத்தை பூர்ணமாக சாதிப்பதற்காக உன்னுடைய உதவி இல்லாமல் ஒரு நாளைக்கும் அது நடக்காது. ஆகவே நீ என்னை காப்பாற்றுவா என்கிறதான பூர்ண நம்பிக்கையுடன் உன்னுடைய திருப்பாதங்களில் நான் ஆத்மசமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு பகவத் பாதர் சொல்கிறார். இத்துடன் மகிஷாசனமத்னி ஸ்தோத்திரம் என்கிறதான இந்த மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியம் உபன்யாச மார்க்கமாக இன்று நிறைவேறுகிறது. நான் சொன்னதில் ஏதாவதும் பிழைகள் இருந்தால் அம்பாள் பக்தர்களும் பொறுத்து கொள்ள வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு இறைவனுடைய திருநாமங்களை ஜபம் செய்வோம். முடிந்த அளவுக்கு இறைவனுடைய சில அவதார நோக்கங்களுக்கு நாமளும் ஒத்துழைப்போம். அந்த அளவுக்கு மேலாம் நம்மளால் பண்ண முடியாது இந்த ஜென்மாவில். அட்லீஸ்ட் நல்ல ஒரு ஜென்மா இன்மை திரும்ப திரும்ப கிடைக்கிறதுனால் தப்பில்லை. இருந்தால் கூட நம்ம எப்பவுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனக்கு இனிமேல் ஜென்மா தேவையில்லை, போரும் மணிதீபத்தில் வேணால் பிறக்கிறதுக்கு நான் ரெடி, இந்த பூலோகத்தை எனக்கு ஜென்மா வேண்டாம். பூலோகத்தில் பிறந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு, இல்லையே சொல்லலை. இருந்தாலும் ஜென்மா ஜென்மாதான், ஜென்மா இல்லாமல் இருக்கிறதான் நல்லது. ஜெய ஜெயஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே. சைலசுதையான ஹிமவானுடைய புத்திரியாக பிறந்து பார்வதிங்கிறதான நாமத்தில் அந்த பேரில் மகாசக்தியாய் வாழ்ந்து வந்த பராசக்தி, உனக்கு மேல்க்கு மேல் ஜெயமுண்டாக வேண்டும். உன்னுடைய ஜெயமெல்லாம் எங்களுக்கும் ஜெயமாகிறது, எங்களுடைய வெற்றியெல்லாம் உனக்கும் வெற்றியாகிறது. ஆகவே
நான் வந்து உன்னை என்னுடைய பந்துவாக அணைத்து கொண்டு விட்டேன். நீயும் என்னை உன்னுடைய பந்துவாக அணைத்து கொள்ள வேண்டும். நாம் இருவரும் இப்பொழுது தாயாதிகள், ஞாதிகள், சொந்தக்காரர்கள். நம்ம ரெண்டு பேருடைய பிரச்சனையும் ஒரு ஒரே பிரச்சனை. நாம் ரெண்டு பேரும் அனுபவிக்கக்கூடியதான சுகதுக்கங்கள் ஒரே மாதிரியானது. இப்படி நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இல்லாமல் நாம் இருவரும் ஒன்றாகிவிட்டோம் என்பதனால் ஆத்ம தத்துவத்தை ரியலைஸ் பண்ணுது, சாட்சாத்காரம் பண்ணதுக்கு சமமாகிறது. ஆகவே உன்னுடைய திருப்பாதங்களில் என்னுடைய மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், ஆத்மா, ஜீவன் எல்லாம் அந்த பாதவங்கஜங்களிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு நமஸ்காரத்தை தெரிவித்துக்கிறேன். ஓம் நம சிவாய நமஹா. அம்பாள் வந்து இந்த ஸ்தோத்திரத்தில் சொன்னபடியே என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்காள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்தோத்திர பாராயணம் இவ்வளவு நாளாக சொன்னதுனால ஏதாச்சும் கொஞ்சம் புண்ணியம் சம்பாதிச்சிருக்கேன். அப்படி நிச்சயமாக புண்ணியம் உண்டு, இல்லை சந்தேகமும் கிடையாது, நிச்சயமாக புண்ணியம் உண்டு. பல கோடி ஜென்மாக்களில் சுகம் அனுபவிக்கக்கூடியதான அளவுக்கு புண்ணியம் இருக்குது. இப்போது பண்ண இந்தான இந்த 21 எபிசோட்ஸில் அதில் கால் பாகம் புண்ணியத்தை வந்து நான் வந்து இந்த மகிஷாசன ஸ்தோத்திர உபன்யாசத்தை சிரவணம் செய்த அனைத்து பக்த ஜீவராசிகளுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொடுக்குறேன். ஓம் தத்சது. ஓம் பராசக்தி நமஹா. மகிஷாசனமத்னி தேவி திருப்தியர்த்தம் இத புண்ணியநாமத்தை சிரவணம் பண்ணி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரோட இதை வந்து விசகலனம் பண்ணுங்கோ, சம்பாஷணம் செய்யுங்கோ, டிஸ்கஸ் பண்ணுங்கோ. அப்படி பண்ண 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 அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள பூராவுமே நம்ம கம்ப்ளீட் டிஎன்ஏ வில் பி கன்வெர்ட்டன் டு டிவினிட்டி, டிவைன் டிஎன்ஏ ஆகிடும். இப்போ இருக்கிறதான டிஎன்ஏ எனக்கு தெரியாது, என்னெல்லாம் இருக்கோ உள்ள என்னென்ன பிராணியினுடைய உடம்பிலிருந்து வாழ்ந்து வெளியே வந்ததோ, யாராருக்கெல்லாம் தாயாராகி தந்தையாகி சகோதரனாய் சகோதரியாய் கணவனாய் மனைவியாய் மனைவியாகி புத்தனாகி புத்திரியாய் வீட்டுக்காரனாகி வேலைக்காரனாகி எப்படி எப்படி எப்படிலாம் எந்தெந்த உடம்பில் எப்பேற்பட்டதான் துஷ்ட ஜந்துக்களோட உடம்புலெல்லாம் இருந்து வந்த ஆத்மா தெரியாது. அதெல்லாம் ஒரு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததான ஜென்மாக்களாக தான் இருக்கும். ஏன்னா மனித ஜென்மா கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ அதிசயமான ஒரு காரியம். அப்பேற்பட்டதான் மனித ஜென்மாவை கிடச்சி பகவானிடம் பக்தி இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ மேலுக்கு வந்தாச்சு. இதில் கடைசி ஜென்மா இல்லாமல் ஒரு நாளைக்கும் தேவி ஞானம் வராது. ஆகவே கடைசி ஜென்மா அது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்டதான இந்த உத்தம ஸ்தோத்திர ரத்னத்தை வந்து முடிந்த அளவுக்கு அம்பாள் என் திரு என் வாய் வழியாக எதை சொல்ல வைக்கணுமோ அதை சொல்லி வைத்திருக்கார்கள். பக்தி சத்தையோடு இதை சிரவணம் பண்ணி நாமளும் நித்தியம் நிரந்தரமான அம்பாளுடைய பாதத்தை தியானம் செய்து கொண்டு பூர்ண திருப்தியை அடைந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாயா. அடுத்தது வந்து இந்த மகிஷாசனமத்னி ஸ்தோத்திரம் என்பதை வந்து ஸ்தோத்திர ரூபமாக ஜபம் பண்ணி ஒரு எபிசோடு போடுறேன். அதனால் அது சிரவணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம சிவாயா.